எப்படின்னா நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியோட தமிழ்நாடு மாநில தலைவராக நியமிக்கப்படுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ண ஒரு துறைனா ஐடி. ஏன்னா ஐடினா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வருது. ஸோ ஐடியை நம்ம ஸ்ட்ராங் பண்ண மூலமாக அவர் கட்சியை வளர்க்குறாரோ இல்லையோ, அண்ணாமலை அவர்கள் வந்து செல்ஃப் பிராண்டிங்காக தன்னைத்தானே அவரை வளர்த்துக்கிறாரு. செல்லப்பிறந்தைக்கு அவர்களுக்கு வந்து தன்னோட நலன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வந்து பொலிட்டீஷியனோட ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் செல்வப்பிறந்தை அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் காங்கிரஸ் வளருமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குதான். திருச்சியில் வந்து ஈசிகா வந்து ஒரு மாநாடம் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மாநாட நடத்தினது வந்து ஆது அர்ஜுனான்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னா லாட்ரி மார்ட்டின் இருக்கார், அவரோட மருமகன். அவர் அவங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாநாடு தான். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அவங்க ஒரு கம்யூனிட்டி தான் அங்கே டாமினேட். ஸோ அந்த கம்யூனிட்டி ப்ளஸ் அவங்க வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். ஆக்சுவலாக வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் 6 தொகுதி மொத்தமாக, அது விளவங்கோடு தொகுதி வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு தொகுதி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அவங்களுக்கு. ஸோ வந்து விஜயதரணி அவங்க வந்து ஜெயலலிதா காலத்திலே எம்எல்ஏ இருக்காங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமாக எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு எம்பிசிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுவும் கொடுக்கல. ஃப்ளோர் லீடர் போஸ்டிங் கேட்குறாங்க, அதுவும் கொடுக்கல. டிஐபி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட இணைந்திருக்கார் மிஸ்டர் ஆல்டர் அவர்கள், வணக்கம். இந்த இன்றைய நிலைமுறையில் பார்த்தீங்கன்னா இப்போது காரசாரமாக போயிட்டுருக்க விஷயம் என்னென்னா தேர்தல். தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க நேரத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கூட்டத்தை சேர்த்து அடுத்தடுத்து கட்டங்கள் நான் பண்ண போகிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க நல்லதை பண்ணதை சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போது சூடு பிடிச்சிருக்கு. இதை பற்றி தான் பல விவாத மேடங்களையும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து அந்த தமிழக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றியும் இது இந்த மாற்றத்தினால என்னென்ன விளைவுகள் வரப்போதோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக்குள்ளே போயிடலாம். இப்படி ஒரு ஒரு மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய காங்கிரஸ் தலைமை தலைவரை வந்து மாற்றியிருக்காங்க. திரு மதிப்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களை வந்து மாநில தலைவராக நியமிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்டன் அவர்கள்ட்ட கேட்போம். ஆல்டன், இதை வந்து இப்படி மாற்றுறதுனால அவங்க ரொம்ப நாளாக போராடி கொண்டிருக்கிற அவங்களுடைய தமிழகத்தில் அவங்க வந்து ஆணித்தரமாக ஏதாவது செயல்பாடுகள் செய்ய முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து இதன் மூலமாக காங்கிரஸ் எதிர்பார்க்குறாங்களா? ஏன் வந்து செல்வ பெருந்தை அவர்களை வந்து இந்த தலைவர் பதவிக்கு வந்து நியமிச்சிருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக செல்வ பெருந்தை அவங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி அழகிரி அவர்கள் இருந்தாங்க. அழகிரி அவர்கள் இருந்தாலும் சரி, செல்வ பெருந்தை அழகிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் காங்கிரஸோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ செல்வ பெருந்தை அவங்க வந்திருக்காங்க. அழகிரி அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னா காங்கிரஸ். செல்வ பெருந்தை அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து பக்கா டிஎம்கே தான். ஏன்னா அவரோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு இருக்குல்ல, ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்என்சி கம்பெனிஸோட இந்த ஸ்கிராப் இருக்கும். அவர் டெண்டர் எடுக்கிறது எல்லாமே திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பல வருஷமாட்டு பண்ணிகிட்ருக்கிறது வந்து செல்வ பெருந்தை அவர்கள் தான். இது வந்து நார்மலாக 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மாதிரி கிடையாது. 100 கோடி ரூபாய் பொருளக்கூடிய இடம் தான் ஸ்ரீபெரும்புத்தூர். ஸோ வந்து செல்வ பெருந்தை அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கணும்னா, இவர் ஆரம்ப காலகட்டத்தில் எங்கேருந்து வராருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது திருமாவளவன் அவர்கள் கூட வந்து வளர்ந்து வராரு. ஸோ லெவலில் அவர் வளர இவரும் கொஞ்சம் ஸ்பீடாக வளர்ந்து வர்றாரு அந்த கட்சியில். அதுக்கப்புறமா வந்து அந்த கட்சியில் வந்து இப்போ கூட துணை பொதுச் செயலாளர் பதவி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா திருச்சியில் வந்து ஈசிகா வந்து ஒரு மாநாடம் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மாநாட நடத்தினது வந்து ஆது அர்ஜுனான்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னா மார்ட்டின், அதாவது லாட்ரி மார்ட்டின் இருக்கார், அவரோட மருமகன். அவர் அவங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த லாட்ரி தடை செய்யப்பட்ட லாட்ரிகள் வித்து நிறைய வாட்டி கைதாகியிருக்காரு. டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸ், எந்தெந்த பார்ட்டி ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார், என்னோட பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது. ஸோ அப்போது வந்து அவரோட மருமகன் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு விசிகால். அதுக்கான காரணம் என்னென்னா, டிஎம்கேயில் வந்து ஜாயின் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா இவங்கள மாதிரி பணத்தை கொட்டி வச்சுட்டு பல பேர் இருக்காங்க சீட்டுக்கு வேண்டி. ஏடிஎம்கேக்கு போனாலும் அவங்களுக்கு பிஜேபி கூட அவங்க இல்லை. ஸோ ஜெயித்தாலும் பவரில் வர முடியாது. ஸோ இப்போ விசிகா வந்து
ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணியில் இருக்காங்க. ஸோ விசிகாவுக்கு வந்து போன வாட்டி ரெண்டு சீட்டு மூணு சீட் கொடுக்குறாங்க, அதில் ரெண்டு சீட்டில் அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயித்து எம்பி ஆகிட்டாரு. ஸோ இந்த வாட்டி வந்து நாலு சீட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொது தொகுதி கிடைச்சாலும் சரி, இவங்க வந்து விசிகா கூட ஜாயின் பண்ணி டிஎம்கே அலையன்ஸில் வந்து ஜெயித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாநாடு தான், அவர் அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அந்த மாநாட்டில் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களை வந்து திருமாவளவன் அவர்களை வந்து அங்கீகரித்து இந்த கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பதவியை தூக்கி கொடுத்துருக்காரு. துணை பொதுச்செயலாளர் பதவி என்பது ரொம்ப முக்கியமான பதவி ஒரு கட்சியோட. ஸோ வந்து வந்த புதுசில் அவர் கொடுத்துட்டார். இந்த பதவிக்கு வேண்டி தான் செல்வபிரந்தே அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விசிகாவில் வந்து மாறுறாரு. இந்த பதவியோட பிரச்சனையில் இவர் கேட்டிருக்காரு, டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காரு, அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க வந்து மாறி காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ காங்கிரஸில் ஜாயின் பண்ணும்போது இவருக்கு இன்னொரு வசதி என்னென்னா, டிஎம்கே அலையன்ஸில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸும் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு டிஎம்கேக்கு என்ன என்ன விஷயம்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு டிஎம்கே பர்சன் தான், ஒரு ஃபேவரான பர்சன் தான் யாருன்னா செல்வபிரந்தே. காங்கிரஸ் டிமாண்ட் பண்ண தொகுதி எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 12-14 கேட்டுருக்காங்க இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு. ஸோ வந்து இவங்க செல்வபிரந்தைக்கு அவர்களுக்கு வந்து தன்னோட நலன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வந்து பொலிட்டீஷியனோட ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து 5 சீட்டில் நின்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 10 சீட்டில் காங்கிரஸோட என்னென்னா 11 சீட்டில் 14 சீட்டு அவங்க கேட்குறாங்க, 10-12 சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஎம்கே அலையன்ஸில் வந்து நல்ல ஒரு தொகுதி கிடைக்கும், சீட்டு எண்ணிக்கை கூடும். ஸோ அப்போது பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் ஏறும்னு சொல்லிட்டு அவங்களோட மோட்டிவில் பார்ப்பாங்க. செல்வபிரந்தே அவர்களுக்கு அந்த மோட்டிவ்லாம் இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு தொழிலதிபராக அவரோட பார்க்கும்போது, அவரோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியாது. டிஎம்கே வந்து 5 தொகுதி தான் அவங்களுக்கு, இல்லை 4 தொகுதி தான் அவங்களுக்குன்னு சொல்லும்போது கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் செல்வபிரந்தே அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் காங்கிரஸ் வளருமானு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய முக்கியமான பிரமுகரில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வில்லுவங்கோடு தொகுதி எம்எல்ஏ திருமதி விஜயதாரணி அவர்கள் வந்து பிஜேபியில் இணைய போகிறதா ஒரு அரசல் புரசலான விஷயங்கள் வந்து கட்சி மக்களிடையிலையுமே பொதுமக்களிடையிலுமே இந்த மாதிரி ஒரு பேச்சு நிலவுது. அதை பற்றி இவங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலாக வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் 6 தொகுதி மொத்தமாக, அதில் விளவங்கோடு தொகுதி வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு தொகுதி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அவங்களுக்கு. ஸோ வந்து விஜயதரணி அவங்க வந்து ஜெயலலிதா காலத்துலேயே எம்எல்ஏ இருக்காங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமாக எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க யாருனா கவிமணி தேசிய விநாயக பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், சுதந்திர போராட்ட தியாகி. அவருடைய பேத்தி தான் விஜயதரணி அவங்க, வந்து கட்சியில் ரொம்ப முக்கியமானவங்க, சீனியர் லீடரு. ஸோ அவங்க வந்து டிமாண்ட் பண்ண போஸ்டிங் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் லீடர் போஸ்டிங் கேட்குறாங்க, அதாவது சட்டமன்றத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பதவி கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் எம்பி சீட்டு கேட்குறாங்க. ஸோ சென்ட்ரலில் அவங்களுடைய பங்களிப்பை இட்லாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைமையிலேருந்து அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறேன், அதாவது பிஜேபியோட தலைமை நட்டா அவர்களோட தலைமையில் நான் ஜாயின் பண்ண போகிறதா பல அரசியல் புரசலாக செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து மாட்டா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, செல்வபிரந்தே அவங்களுடைய நியமனத்துக்கு அப்புறம் ராஜேஷ்குமார் அவங்க கிள்ளியூர் தொகுதி எம்எல்ஏ கன்னியாகுமரியோட ராஜேஷ்குமார் அவங்களுக்கு வந்து ஃப்ளோர் லீடர் போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக எம்எல்ஏ. விஜயதரணி அவர்கள அளவுக்கு அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான லீடரானு கேட்டால் கிடையாது. விஜயதரணி அவங்க வந்து ஒரு சீனியர் லீடர் அவரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இவங்களை புறக்கணிச்சிட்டு முக்கியத்துவம் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் தான் இவங்க வந்து நான் பிஜேபிக்கு மாற போகிறேன், ஸோ நான் வந்து எனக்கு எம்பி சீட்டை டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுவும் கொடுக்கல. ஃப்ளோர் லீடர் போஸ்டிங் கேட்குறாங்க, அதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் மாறப்போகிறோன்னு உள்ள விஷயம் அரசியல் புரசலாக ஓடிட்டுருக்கு. இது கூட காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். ஏன்னா லாஸ்ட்டு வந்து கன்னியாகுமரினாலே அவங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி. ஏன்னா கன்னியாகுமரி பெல்ட் எப்படின்னா, அவங்க ஒரு கம்யூனிட்டி தான் அங்கே டாமினேட். ஸோ அந்த கம்யூனிட்டி ப்ளஸ் அவங்க வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். இங்கே எப்படின்னா, பிஜேபிக்கு ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க வந்து ஹிந்து நாடாராக இருப்பாங்க. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா கிறிஸ்டின் நாடாராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சர்ச்சு ஃபாதர்ஸு, அதுக்கப்புறமா இந்த சாமியார் மாருங்க வந்து இவங்க சொல்கிறது தான் வேத வாக்கா எடுத்துப்பாங்க. என்னதான் தமிழ்நாட்டிலே லிட்ரேசி ரேட் அதிகமாக படிப்பறிவு உள்ளவங்க அதிகமாக இருக்கிற மாவட்டமாக இருந்தாலும், அவங்க வந்து
சில விஷயங்களில் வந்து காம்ப்ரமைஸ் எப்படின்னா இதில் தான், இந்த மத வரியில் வந்து எப்படி மற்ற மாவட்டங்களில் ஜாதி வரி இருக்குதோ கன்னியாகுமரியில் உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மத வரியில் ரொம்ப இதாக இருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னென்னா ஒரு சர்ச், அதாவது மயிலோடு பகுதியில் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே நாம் தமிழர் கட்சியோட ஒன்றிய செயலாளருக்கும் திமுகவோட ஒன்றிய செயலாளர் ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு விவகாரத்தில் ரெண்டு விவகாரம் வருது. ஒன்று வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து இங்கே கணக்கு வழக்குகளை அரசியல் புரசெல்லாம் இவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது விவகாரம் என்னென்னா அங்கே கன்னியாகுமரியில் வந்து ஃபுல்லும் மலைகள் நிறைந்த இடமா இருக்கும். ஸோ அவங்க வந்து மலைகளை அடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க, கேரளாவுக்கு கடத்துகிறாங்க, எம்சாண்ட் இது மாதிரி வளங்களை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப தன்னாட்சியாக போராடுறாரு. ஸோ இவங்களுக்கும் திமுகவோட ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடில் சர்ச்சு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சமூகமாக இந்த இயற்கை வளங்களை திருடுறாங்கன்னு விஷயத்தில் முரண் வந்து சர்ச்சுக்குள்ளே வச்சு சர்ச்சோட ஃபாதர் ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒன்றிய செயலாளர் அவர் பேர் வந்து ரமேஷ் பாபுன்னு இருக்கிறேன், இப்போ திமுகலேருந்து அவர் டெம்பரரியாக நீக்கியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம். அந்த மாவட்டனாலே உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதை விட மதம் வந்து ரொம்ப பெரிய ரோலில் ப்ளே பண்ணோம். ஸோ அதனால் வந்து இவங்க விஜயதரணி அவங்க மாறினாலும் அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்க முடியாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு லீடர் மாதிரி பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு அது ஒரு விதத்தில் பின்னடைவு. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட உள்ளே நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி சில பல விஷயங்களால் இந்த 2026 எலெக்ஷனில் ஏதாவது பாதிப்பு இருக்கும். இது இல்லை, இதை யூஸ் பண்ணி பிஜேபி வந்து அவங்க உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்களா, அவங்களோட வியூ இதில் வந்து ஏதாவது இருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா அந்த தொகுதி பொறுத்த மட்டும் பிஜேபி வந்து அவங்க ஓட்டு எடுத்து அந்த தொகுதியை பிடிச்சிருவாங்கன்னா சாத்தியமுமே கிடையாது. ஏன்னா பிஜேபி அவங்க எங்கே ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாகர்கோவில் தொகுதியில் எம்எல் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்த ஓட்டு என்னன்னா அனுதாப பேஸில் கிட்டத்தட்ட 70+ ஏஜ், 70 மேலே அவரோட வயசு. ஸோ பல வருஷமாக போட்டிகிட்டு இருக்காரு. ஸோ சுரேஷ் ராஜன் சொல்லிட்டு டிஎம்கே எம்எல்ஏயை தோற்கடிச்சு தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ அனுதாபத்தில் வந்து அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மற்ற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கொளச்ச தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கன்னியாகுமரியோட 3 தொகுதிகள்னா ஜேஜி பிரின்ஸு, கிள்ளியூர்னா உங்களுக்கு ராஜேஷ்குமார், விளவங்கோடுனா விஜயதரணி, அது மாதிரி நாகர்கோவில், கன்னியாகுமரி, அது இது மாதிரி தொகுதிகளை வந்து நீங்கள் பார்க்கும்போது பத்மநாபபுரத்தில் இப்போ மன்னதங்கராஜ் அவங்க வந்து மினிஸ்டராக இருக்காங்க கரண்டாக. ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் டிஎம்கே பெல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அது வந்து அடுத்த எலெக்ஷன்லேயும் 2026 எலெக்ஷனில் இந்த விஜயதரணி அவங்க வந்து பிஜேபிக்கு போனாலும் அவங்களுடைய பாதிப்பு வந்து அந்த எலெக்ஷனில் ரொம்ப அந்த மாவட்டத்துக்கு இருக்காது, அந்த மாவட்டத்துக்கு இருக்காது. மற்றபடி வந்து இப்போ செல்வ பெருந்தை அவருடைய நியமனத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து மற்ற மாவட்டத்தில் ஏதாச்சும் அவங்க வளருவாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இவங்க வந்து காங்கிரஸ் வந்து எப்படின்னா ஒரு பண்ணையார் கட்சி மாதிரி வேலையை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸ்காரங்க வந்து இவங்களுக்கு வேண்டி வேலை பார்ப்பாங்க, கிரவுண்ட் ஒர்க்கே இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அப்போ பிஜேபி வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்கோட காங்கிரஸ் கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, பிஜேபி நல்லா பண்ணுறாங்க சொல்கிறீங்களா? பிஜேபிக்கும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் மைனஸில் தான் இருக்காங்க. அது எப்படின்னா பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், டெய்லி ப்ரெஸ் மீட்டில் ஆக்டிவாக இருப்பார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 திமுக ஆட்சியில் இல்லை, கலைஞர் வந்து ஆக்டிவாக வச்சிருப்பார், டெய்லி நியூஸ் பேப்பரில் அலைவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் என்னென்னா மக்கள் மத்தியில் நான் இன்னும் ஃபீல்டில் இருக்கேன், நான் இன்னும் களத்தில் ஆடிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த மெமரியாக வச்சுக்கிறது. எப்படின்னா நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியோட தமிழ்நாடு மாநில தலைவராக நியமிக்கப்படுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ண ஒரு துறைனா ஐடி. ஏன்னா ஐடினா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வருது. ஸோ ஐடியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணும் மூலமாக அவர் கட்சியை வளர்க்குறாரோ இல்லையோ, அண்ணாமலை அவர்கள் வந்து செல்ஃப் பிராண்டிங்காக தன்னைத்தானே அவரை வளர்த்துக்கிறாரு. அது அவரை வளர்த்துறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னு சொல்கிறேன், ஐடி ஸ்ட்ராங் பண்ணுறது மூலமாக அவர் வந்து ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாருன்னு பெரிய வெளியே சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவர் நல்லது பண்ணுறாரு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு காமிச்சிக்கிறாரு, அது ஃபீல்டில் நடக்குதான். ஆக்சுவலாக வந்து இப்போது நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்களா, அவங்க வந்து இப்போது பிஜேபியும் அண்ணாமலையும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா நிறைய லஞ்சங்களை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க, லஞ்சம் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து ஏரி குளங்களை தூர் வாரினது அவங்களே செல்ஃபாக பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து செல்ஃபாக என்ன பண்ணியிருக்காருன்னா அது அவங்களுடைய வளர்ச்சி தான். அது எப்படி பண்ணுறாங்கன்னா ஐடி டீமை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி அவங்கள செல்ஃப் பிராண்டிங் பண்ணுறாங்க, டெய்லி ப்ரெஸ் மீட்டில் இருக்குது உங்களுக்கு பாருங்களேன், சில சொல்லுவாங்க பேச்சில் இருக்குது வீச்சில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா
பல யாத்திரைகள் வேல் யாத்திரையை நடத்துகிறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்ம நம் மக்கள்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை நடத்துகிறாங்க. அது எப்படின்னா ஊர் ஊராக போகிறாங்க, டெய்லி ப்ரெஸ் மீட்டில் இருக்காங்க, டெய்லி டேட்டாஸ் வச்சு நல்லா பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசுகிற 100-90 விஷயங்கள் உண்மை. ஆனால் களத்தில் அவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறாரான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது என்னென்னா, இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3, 4 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இது வந்து ஒரு எதிர்கட்சியான ஏடிஎம்கே என்ன பண்ணணும்னோ அந்த வேலையை இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன தான் அவர் செல்ஃப் பிராண்டிங்காக பண்ணாலும் அது வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக இன்னைக்கு அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போசிஷன் வீக்காக இருக்கின்றதுனால ஒரு ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் இன்ஆக்டிவ், சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க வராங்க, அண்ணாமலை அவர்கள் வராங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் லீடர் பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி வந்து தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, டேப் ரிலீஸ் பண்ணுறது, 2G சென்டரோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக தைரியமாக வந்து ஒரு விஷயங்கள் செய்யலாம். ஆமாம், இப்போ வந்து சீமான் அவர்களோட வளர்ச்சியும் அண்ணாமலையோட வளர்ச்சியும் ஓரளவு யூக்கலாக இருக்க காரணம் என்னென்னா, சீமான் அவர்கள் வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து இன்னைக்கு களத்தில் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து செல்ஃபாக ஒர்க் பண்ணி இன்னைக்கு மேலே நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் ஓட் பேஸோட நிற்கிறாரு. ஆனால் அவர் ஸ்க்ராட்ச்லேருந்து தொடங்குறாரு. இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ரிசைன் பண்ணிட்டு வந்து கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு பேக் போனாக பிஜேபின்னு ஒரு சென்ட்ரல் நேஷனல் பார்ட்டி அவங்க பின்னாடி இருக்காங்க, ஃபண்டிங் வெயிட்டாக பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குலாம், ஒரு ஐடியாலஜியாகவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட யூக்கல் ஆகிறாரு. இன்றைக்கி எல்லாரும் பார்க்கும்போது என்னன்னா, அண்ணாமலையா சீமான் அவர்கள் சூஸ் பண்ணும்போது 10 பேரில் இதுக்கு முன்னாடி 8 பேர் சீமான சூஸ் அவங்கள வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேர் அப்படி மாறி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த சீமானுக்குள்ள 8 ஓட்டு அப்படியே பிரிஞ்சு அண்ணாமலைக்கு இன்னொரு 2-3 எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி தான். அது என்னன்னா, மக்கள் களத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் யார் பேசுகிறான், ஃபோனை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, அவ்வளோ சிம்பிளாக சொல்லலாம். ஃபோனை பார்க்குறாங்க, காலை எழுந்ததான் ஃபோனை, நைட்டு தூங்கும்போது கரெக்டாக சுற்றி என்ன நடக்குது எதுவுமே பார்க்குறது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அவர் டேட்டாவோட தான் பேசுகிறாரு, இல்லைன்னு இல்லை, அவர் வளர்றாரு, பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, அது பொய்யா பேசுகிறாரு அப்படின்னு இல்லை. 100 ல் 60 விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்கள். ஸோ அவங்க வந்து செல்ஃப் பிராண்டிங், அவர் நாளைக்கு வந்து அவர் திருப்பியும் மறுபடியும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்துருச்சு, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் போட்டிடுறாரு, டெஃபினட்டாக அவர் வந்து பாஸ் பண்ணிடுறாரு இந்த கூட்டணியில். பிஜேபி பாஸ் ஆகுதுன்னு உள்ளது கேள்விக்குறி தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலையாக வந்து நல்ல ஒரு செல்ஃப் பிராண்டிங்கில் வளர்ந்து, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்து மறுபடியும் இப்போ சட்டமன்றத்தில் உள்ள போயிட்டாருன்னு வைங்களேன். ஆரம்ப காலகட்டத்தில் பிஜேபி எப்படி 2 MPயோட பாராளுமன்றத்தில் இருந்தாங்களோ அது மாதிரி இவங்க உள்ளே போயிட்டாங்க. சீமானோ அண்ணாமலையோ யாரோ உள்ளே போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஒருத்தங்க போனது வந்து 10 பேருக்கு சமமாக இருக்கும். உள்ள ஒருத்தர் வந்து எம்எல்ஏயாக கன்வெர்ட்டாகி உள்ளே போயிட்டாருன்னா, நான் இதில் வந்து அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுறேன், அவருக்கு சாதகமாக பேசுகிறேன், பிஜேபிக்கு ஃபேவராக பேசுகிறேன்னு பார்க்குறத விட, அது என்ன விஷயம்னா, உண்மையான விஷயத்த நம்ம உடச்சி பேசி தான் ஆகணும். என்னென்னா, எதிரிக்கிட்டேருந்து தான் பல விஷயங்கள் இருக்கணும். இப்போது பணியார் கட்சியாக காங்கிரஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இருக்கிறனால தான். இப்போது காங்கிரஸ் எப்படின்னா, ஒரு எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் களத்தில் இறங்குவாங்க. இறங்கி எலெக்ஷன் ஒர்க்கு, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறது, அது கூட பல பேர் போகமாட்டாங்க. இந்த சிதம்பரம் எல்லாம் இருக்கார், அவரெல்லாம் ஏழைகளுக்கு வீட்டு பக்கமே போக மாட்டார். ஸோ இப்படிப்பட்ட இவங்க இருக்கும்போது, ஆனால் பிஜேபி பாருங்கண்ணா, அவங்களுடைய டெய்லி என்றைக்காக இருந்தாலும் அவங்க எலெக்ஷன் தான், என்ன தான் ரிசல்ட் இன்றைக்கி வருது, அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தாலும் நாளைலேருந்து திருப்பியும் ஓடிட்டே தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட இலக்கு வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லட்சத்தை அவங்க வச்சுருக்கும் போது, காங்கிரஸ்காரங்க மாதிரி சரி போனால் போகட்டும், இதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஆண்ட கட்சி, நம்ம இறந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஃபோர்ஸாக இறங்கி விளையாண்டுட்டுருக்காரு அண்ணாமலை. இப்போ இருக்கிற காலத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பல வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த விஷயத்தில் இப்போ விஜயோட வருகை வந்து அரசியல் களத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு, இது வந்து உண்மையிலேயே ஓட்டுகளை உடைக்குமா, ஒரு ரசிகர்களை வந்து ஓட்டு வாக்காளர்களாக வந்து அதை வந்து மாற்றுமான்றது வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை, சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து போட்டியிட போகிறாரு. இப்போது சட்டமன்ற தேர்தல் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், மொத்தமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 100% வாக்குகள் இருக்குது, ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரில் ஒரு 20 பேர் ஓட்டு போடவே வரமாட்டாங்க, அது மிச்சம் 80 பேர் இருக்காங்க. அந்த 80 பேரில் ஒரு 39-40% கிட்ட டிஎம்கே ஓட்டாக போயிடும். இன்னொரு பெர்சன்டேஜ் வைஸாக சொல்கிறேன், இன்னொரு 35 கிட்ட ஓட் பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கே போகுது, இந்த அலையன்ஸ்க்கு போகுது. இவங்க வந்து ரெண்டு கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து ஒரு 1.5% தான் பாஸ் பெர்சன்டேஜ் நான் சொல்கிறேன். மூணாவது வந்து, இப்போது நாம் தமிழருக்கு வந்து கிட்டத்தட்ட 7% ஓட்டு இருக்குது. இப்போது நாம் தமிழருக்கு 7,
ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வச்சுக்கோங்களேன், டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு 35 வச்சுக்கோங்களேன், ஒரு அதே கிட்டத்தட்ட ஒரு 70% ஓட்டு ப்ளஸ் நாமத்தமிழர் ஒரு 7% கிட்டத்தட்ட ஒரு 77% ஓட்டு வந்துடுது. மிச்சம் இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் யாருன்னா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகள் தான் யார் வெட்டி வாகி சூட போகிறாங்க விஷயத்தையே தீர்மானிக்க போகிறாங்க. ஸோ அந்த கூட்டணி கட்சிக்குலாம் அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நாம் தமிழரோட அவங்களோட இலக்கு எப்படின்னா, இப்போ 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்த எலெக்ஷன்ல வந்து 1 கோடி ஓட்டு என்ன என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அது வந்து நடைமுறையாக நடந்தாலும் சரி கற்பனையாக வச்சுக்கோங்களேன், சின்னதாக ஒரு கற்பனை என்னென்னா, சீமானவங்க அவர்கள் வந்து அவரோட இலக்கு 1 கோடி இலக்கை தொட்டுட்டாரு, 15% ஓட்டு எடுத்துட்டார், தமிழ்நாட்டில் 15% ஓட்டு எடுத்துட்டார். டெஃபினட்டாக சீமான் அவர்கள் வந்து தலைமையில் மற்ற கட்சிகள் அதாவது ஏடிஎம்கே அவர் பின்னாடி போகிறது தான் ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். அது ஏன்னா ஏடிஎம்கேவுக்கு வந்து சீமான் அவர்கள் மாதிரி கூட ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் இருக்காங்க, அது வந்து ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஸ்ட்ராங்காக அவர் பேசுகிறதுக்கோ அட்லீஸ்ட் ஒரு அண்ணாமலை மாதிரியோ ஒரு எதிர்கட்சி தலைவராகவே அவர் வந்து செயல்படலை. எடப்பாடி அவரோட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாளைக்கு இவர் 15% தாண்டிட்டாருன்னா இவங்க எல்லாம் இவங்க பின்னாடி போயிட்டாங்கன்னா சீமான் தான் முதலமைச்சர். அது ஏன்னா 15% இவர் எடுத்துட்டாருன்னா ஏடிஎம் கிட்ட ஓட்டு கிட்டது 30%+ இருக்குது, 30+15, 45% வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க மெஜாரிட்டி, மெஜாரிட்டி இவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. சீமான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடலாம். சீமான் தான் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் சீமான் வந்து 15% மேலே அவரோட ஓட் பர்சன்டேஜை நிரூபிச்சிட்டார்னா மற்ற கட்சிகள் இவங்க கூட கூட்டணி வந்துச்சுன்னா சீமான் தான் போக மாட்டேங்கிறாரு. பெருங்கட்சிகள் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே வந்து இப்போ பிஜேபி கூட இல்லை. ஸோ இவர் வந்து சொல்கிறது மாதிரி எடப்பாடி தமிழர். ஸோ எடப்பாடி வந்து சீமான் கிட்ட வராரு, கூட்டணி வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து விஜய் இருக்காரு, விஜய் கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டை பிரிக்கிறாரு. ஸோ பிரிக்கும்போது சீமானோட ஓட்டு என்னதான் அவங்களுக்கு ஓட்டு வேரி ஆனாலும் விஜய் இவங்க கூட கை கொடுத்துட்டாங்க. ஏன்னா விஜயோட அரசியலும் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் சார்ந்தால் தான் இருக்குது. திராவிடத்தை விட்டுட்டு தமிழ் தேசியம் சார்ந்த விட்டுது இவங்க ஒன்றா நிற்கும் போது நாளைக்கு டிஎம்கே ப்ளஸ் இந்த பிஜேபி அலையன்ஸ் ஈஸியாக உடைக்கலாம். ஏன்னா டிஎம்கே தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸ் கூட நிற்கிறாங்க, பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட இல்லை. ஸோ அவங்க வந்து டிஎம்கே கூடயும் போக மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால இங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏடிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேயும் இந்த கூட்டணி கட்சிகளான ஏடிஎம்கே இல்லை, நாம் தமிழர் கூட கூட்டணி கட்சிகளான ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து இந்த விஜய் அவங்க வந்து சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு விஷயங்கள். அந்த கூட்டணி இதை நான் சொல்றது கற்பனை, ஏன்னா 15% தாண்டிடுச்சுன்னா இது நடந்துடும். 15% தாண்டி, ஏன்னா இதுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்துச்சு. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆன காரணமும் இதுதான். 29 சீட்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் டைமில் அவங்க கொடுத்தாங்க. 29 சீட்டு அவங்க வெற்றி பெற்று உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் உடஞ்சி போயிடுது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உள்ளே வந்து ரொம்ப எல்லை மீறி போனால உடஞ்சி போயிடுது. ஆனால் வந்து சீமான் அவர்கள் வந்து 15% தாண்டிட்டாருன்னா அவருடைய தலையெழுத்து வேறு 2026 தேர்தல். ஆனால் அந்த இலக்கை நோக்கி தான் அவர் ஓடிட்டுருக்காரு. ஸோ அதனால் காங்கிரஸோட ஒர்க்கும் அவங்க வந்து சும்மா இருக்காமல் ஒரு அந்த எலெக்ஷன் ஒர்க்குன்னு சாதாரண விஷயம் கிடையாது. டெய்லி காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கணும், மக்களை சந்திச்சுட்டே இருக்கணும். இப்போ அண்ணாமலை எப்படி சொல்கிறேன், எதிரிக்கிட்டே இருந்து கற்றுக்கணும். நம்ம வந்து அண்ணாமலை ப்ரமோட் பண்ணல, ஆனால் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி செயல்பாடு ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க கற்றுக்கிட்டு அவங்களுடைய அவங்கள மாற்றி செயல்படுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட எதிர்காலத்துக்கு. சூப்பர் சூப்பர். சரி நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதோடைய விளைவுகள், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குன்ட்டு ரொம்ப டீட்டெயிலாகவும் அதை மீறின விஷயங்களையும் அதை தாண்டிய விஷயங்களையும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நமக்கு ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆல்டன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து தெள்ளந்தெளிவாக உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா என்னென்று டீட்டெயிலாக தெரிஞ்சு இதை ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னமும் மேலுமோ. ஸோ இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக டிஐபி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிகள்.